விரைவு செய்திகள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சீப் பானர்ஜி இன்று பொறுப்பேற்க உள்ளார். இதுவரை தலைமை நீதிபதியாக இருந்த ஏ பி சாஹு கடந்த மாதத்துடன் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதை அடுத்து கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்த சஞ்சீப் பானர்ஜி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அண்மையில் நியமிக்கப்பட்டார். இன்று காலை 9 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறவுள்ள விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் நீதிபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி இன்று தொடங்குகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தபடி ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் தலா 2,500 ரூபாய் ரொக்கம் மற்றும் அரிசி, சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, உலர் திராட்சை அடங்கிய பரிசு பையுடன் இம்முறை முழு கரும்பும் வழங்கப்பட உள்ளது. குடும்ப அட்டைதாரர்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் தத்தமது நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம். தமிழக பிஜேபி சார்பில் சென்னை துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதியில் தாமரையின் சங்கமம் என்ற மாநாடு நடைபெற்றது. அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன், பொதுச்செயலாளர் கரு நாகராஜன், மாநில இளைஞரணி தலைவர் வினோத் செல்வம் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன், கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி தயாரிப்பில் முன்னணி நாடுகளை பின்தங்கியுள்ள நிலையில் உள்நாட்டிலேயே அதனை உருவாக்கி உற்பத்தி செய்யும் ஒரே நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்குவதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற சாதனையை தமிழகம் படைத்துள்ளது. இதன்படி பள்ளிக்கூடங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் குடிநீர், சத்துணவு சமைத்தல், கை கழுவுதல் மற்றும் கழிப்பறை பயன்பாட்டிற்காக தண்ணீர் குழாய் மூலம் வழங்கப்படுகிறது. கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு கிராமப் பகுதிகளில் உள்ள 37,741 பள்ளிக்கூடங்கள் மற்றும் 39,459 அங்கன்வாடி மையங்கள் திறக்கப்படும் போது இந்த தண்ணீர் குழாய்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் சி என் மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பில் கொரோனா தொற்று பரவல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. பொதுமக்கள் மற்றும் மெட்ரோ ரயில் பயணிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் மெட்ரோ ரயில் பயணம் எந்த அளவுக்கு பாதுகாப்பானது என்பதை எடுத்துரைக்கும் விதமாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிமிர்வு கலையகம் என்ற அமைப்புடன் இணைந்து மெட்ரோ ரயில் நிறுவனம் நடத்திய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தப்பாட்டம், கலையாட்டம் போன்ற கிராமப்புற கலைகள் மூலம் பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஒடிசா மாநிலம் பூரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஜெகநாதர் ஆலயத்தில் நேற்று முதல் பக்தர்களின் வழிபாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வரும் நிலையில் பூரி ஜெகநாதர் ஆலயம் நேற்று வழிபாட்டிற்கு திறக்கப்பட்டது. கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டையுடன் வரும் பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நடைமுறைகளை சரியாக பின்பற்றுவதுடன் பக்தர்களை கட்டுப்படுத்தும் பணியை அம்மாநில சிறப்பு காவல் படையினர் 15 அணிகள் சேர்ந்த காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.